வாழ்க உயகம். வாழ்க வளமுடன். குரு வாழ்க்கை, குருவே துணை, குருவின் திரு அடி கொச்சி. எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் இறையாற்றல், சித்தர்களின் சீராற்றல், மகான்களின் மகா ஆற்றல், மகரிஷியின் அன்பு ஆற்றல், நம் ஒவ்வொருவர் உள்ளும், ஒவ்வொருவர் இல்லம் உள்ளும் நிரம்பி ததம்பி நிற்கட்டும். இறை குரு அன்பில் திளைக்கின்றோம். இறை குரு அன்பில் திளைக்கின்றோம். இறை குரு அன்பின் உணர்வோடு, அன்பின் உணர்வோடு இந்த சத்சங்கம் தொடங்குகின்றோம். மென்மையே உண்மையாமை, உண்மையும் மென்மையும் எங்கும் எப்பொழுதும் நிறைவாக பூரணமாக இருக்கின்றது என்ற உணர்வோடு நாம் இந்த சத்சங்கத்தின் உள் நுழைகின்றோம். பரந்து விரிந்த மகா சமுத்திரத்தின் பார்க்கிறோம். சூரிய ஒளியில் அந்த நீர் ஆவியாகி மேகங்களாகி பறந்து செல்வதை உணர்கிறோம். மேகங்களில் குளிர்ந்த காற்று தீண்டிய பொழுது அந்த மேகங்கள் ஒவ்வொரு துளிகளாக, ஒவ்வொரு நீர் துளிகளாக, மலைகளாக, மழையாக பொழிவதை உணர்கின்றோம். அந்த மலை மலையில் விழுகின்றது, அருவியாக ஆர்ப்பரித்து விழுகின்றது. சமவெளியில் நதியாக ஆர்வமாய் சப்தத்தோடு செல்கின்றது. தன் மூலமான கடலில் கலக்கும் முன்பு அந்த நதி அமைதி பெறுகின்றது, மென்மையாகின்றது. எப்பொழுது மென்மையாகின்றதோ அப்பொழுது அது கடலில் கலக்கின்றது. கடலில் கலப்பதை கடலும் நதியுமே அறியும், உணரும். இரண்டும் ஒன்றாகிவிடும். இது உண்மை, இது உண்மை. இதே போன்றுதான் எங்கும் வியாபித்திருக்கும் பிரபஞ்சத்தை சுற்றியும் சூழ்ந்திருக்கும் காத்து கொண்டிருக்கும் சுத்த வெளி எனும் இறையாற்றல்
தன் இருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலால் இறைத்துகளாகி விண்ணாகி மூலகங்களாகி பஞ்சபூதங்களாகி பஞ்சபூதங்கள் குறிப்பிட்ட விகிதத்திலே இருக்கும் பொழுது விண் ஒரு சுற்றோட்டம் அமைத்த போது அதுவே ஜீவனாக ஓர் அறிவிலிருந்து ஐந்தறிவு ஜீவனாக ஆறறிவு ஜீவனாக நாமாகவும் வளர்ந்திருக்கிறோம் என்ற உண்மையை நாம் உணர்கிறோம். உண்மையே உண்மையாக நம்முள் நாமாக விளங்குகிறோம் என்பதை உணர்கிறோம். இறைவெளியிலிருந்து நேராக நாம் மனிதனாக வந்துவிடவில்லை. பல்வேறு படித்தளங்களில் விண்ணாக பஞ்சபூதங்களாக பல்வேறு ஜீவன்களாக வந்தே நாம் கடைசியில் மனிதனாக வந்தோம். வருவதற்குள் எத்தனை கோடி ஆண்டுகள், எத்தனை கோடி அனுபவங்கள், எத்தனை ஆர்ப்பரிப்புகள், இன்னும் மனித பிறப்பில் ஆர்ப்பரிப்பிலேயே இருக்கின்றோம். நீ உன் மூலத்துடன் இணைய வேண்டுமென்றால், கரைய வேண்டுமென்றால் நீ அந்த ஆர்ப்பரிப்பை அடக்க வேண்டும், அமைதியாக வேண்டும். எப்படி நதி கடலில் கலக்கும் பொழுது அமைதியாகின்றதோ அதே போன்று உண்மையில் நாம் கலக்க அமைதி வேண்டும், மென்மை வேண்டும். மென்மையோடு உண்மையாக உண்மையில் கலக்கின்றோம். இப்பொழுது நான் நீங்கள் தெரிந்ததே கூறப்போகின்றேன். சுத்த வெளியே தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலாம். தன்னை இறைத்துகளாக ஆக்கிக் கொள்கின்றது. இறைத்துகள் என்பது முதலில் வந்த நுண்ணிய காந்த அலைகள், மென்மையான அலைகள். இறைவழியை சுற்றி இறைவழியை தொட்டு எப்பொழுதும் நுண்ணிய மென்மையான காந்த அலைகள் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றன, தோன்றுகின்றன, கரைகின்றன. அது அவை நிரந்தரமாக இருக்கின்றன. அத மகரிஷி கூறுவார், த அன்மேனிஃபெஸ்டட் மேக்னட்டிக் ஃபீல்ட் என்று. அவை விண்ணாக மாறுவதில்லை. பல்வேறு விண்துகள்கள் தோன்றுகின்றன, இறைத்துகள் தோன்றி விண்ணாகி அதுவே கடுமையான மூலகங்களாகி பஞ்சபூதங்களாகி ஜீவன்களாகவும் மாறியிருப்பதை உணர்கின்றோம். பரிணாமத்தின் உச்சம் மனித ரூபம், படைப்பின் முழு சாரத்தின் சாரே மனித ரூபம். அவனுள் முழு படைப்பே உள் அடங்கியிருக்கிறது என்பதை அறிகின்றோம். மனிதன் மென்மையானவர், மனிதன் உண்மையானவர். இதை ஒரு பாடலில் ஐயா கூறுவர், மென்மை மென்மை என்ப மனதின் இதமதுவான்,
மென்மை மென்மை என்ப உண்மையின் முதல் சாயல். மென்மை மென்மை என்ப காந்தத்தின் உள் அலகு. மென்மை மென்மை என்ப உண்மையின் மறுசாயலே என்பார். மென்மையான மனது, ஆம், தூய மென்மையான காந்தமே இதமான மனமாக இருக்கிறது என்பதை உணர்கின்றோம். உண்மையிலிருந்து அந்த இறைவழியிலிருந்து அழுத்தத்தால் வந்தது இறைத்துகள் முதல் சாயல். உண்மையின் முதல் சாயல் அந்த மென்மை. அந்த மென்மையே காந்தத்தின் உள் அழகாக உள் தன்மையாக இருப்பதை உணர்கின்றோம். காந்தம் நீங்கள் அறிந்தது, வெளியும் விண்ணும் கலந்ததே காந்தம். அந்த மென்மை உண்மையின் மறுசாயலை. அன்பா, நீ இதமான மனிதனாய் பிறந்து விட்டாய். மென்மை உன்னுள் பரிபூர்ணமாக இருக்கின்றது. நீ எங்கே தேடிக்கொண்டிருக்கின்றாய்? உன் பதிவால், உன் கருமை வலையால், வன்மையான கடுமையான மனத்தால் நீ ஆளப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய். நீ மென்மையானவன், மறந்து விடாதே, நீ மென்மையானவன். எப்படி ரோஜா செடியில் மலரின் முந்திய நிலை முட்டு அனைவரும் அறிவோம். அந்த செடியில் மலரின் முந்திய நிலை முட்டு பெரிதாக வளர்ந்து 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 வருகின்றது. அந்த முட்டை ஒரு பச்சையான இலை மூடியிருக்கின்றது. நீங்கள் அனைவரும் அறிந்ததே, அதை கேலிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த பச்சையான ஒரு பகுதி மூடியிருக்கும். அதை நீ பறித்து பூவாக மாற்ற முடியாது, தானாக மலர வேண்டும், மலர்ந்து மணக்க வேண்டும். அது ஒரு நிகழ்வு, இட்ஸ் எ ஹேப்பனிங். அது ஒரு நிகழ்வு. ரோஜாவின் வளர்ச்சியில் நம்முடைய பங்கு, நம்முடைய பங்கு என்ன? செடியை வளர்க்கிறோம், பக்குவமான சூழ்நிலை, சீரான நீர், சீரான காற்று, சீரான சூரிய ஒளி வேண்டும். தயார்படுத்துதல் மட்டுமே நமது பங்கு. மலர்ச்சி தானாக நிகழ்கிறது, நம் பங்கு ஒன்றுமில்லை. அதே போன்றுதான் நீயும் உன்னை தயார் செய்ய வேண்டும். நீ மலர்வதற்கு, நீ உன்னை அறிவதற்கு, உன்னில் நீ மணப்பதற்கு உன்னை தயார் செய்ய வேண்டும். உன் அகங்காரம் அருங்குணங்களாக மாற்ற வேண்டும். அகங்காரத்தை விட வேண்டும், அரு குணங்களை விட வேண்டும். இதை மகரிஷி ஒரு பாட்டில் சொல்வார். உண்மை நிலை மறந்து உணர்வு தன்முனைப்போடு எண்ணம் தான் தனது என்று இறுகி குறுகி நின்று மண்ணை
பொன்னை மென்மேலும் நினைந்து நினைந்து கண்ணும் கருத்தும் தீய கர்மம் புகாமல் எண்ணுள் என்று மகரிஷி பாடியிருப்பார். அந்த தன்முனைப்பு தான் தனது என்ற எண்ணம் இறுகி குறுகி நின்று ஆசைகள் மண்ணும் பொண்ணும் மாறி மாறி வேண்டும் என்று நினைந்து கண்ணும் கருத்தும் தீய கர்மத்தில் புகும் பொதுவாக. ஆனால் மகரிஷி அந்த பாடலில் கண்ணும் கருத்தும் தீய கர்மம் புகாமல் புகாமல் என்னுள் இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா என்று கூறுவார். ஏன் அந்த நிலை நமக்கு வரக்கூடாதா? அந்த தன்முனைப்பு அறுபடக்கூடாதா? தான் தனது என்ற எண்ணம் விடுபடக்கூடாதா? ஆசைகள் மேலும் மேலும் வேண்டும் என்று அதை விடக்கூடாதா? அது வந்தால் தீய கர்மம். அவர் தன்னிடம் இந்த தீய கர்மம் புகாமல் தன்னை காப்பதால் மட்டுமே என்னுள் இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா என்று கூறுகிறார். நமக்கும் அதே கொடுப்பினைதான். ஆழ்ந்த அமைதி நிலை வேண்டும், ஆழ்ந்த தவம் வேண்டும். அந்த ஆழ்நிலையில் உன் கடம் உன் மனம் கடந்த நிலையில் அந்த அமைதியை நாம் தரிசிக்கலாம். மனம் கடந்த நிலையில் நாம் நம்மை தரிசிக்கலாம். பேரமைதி பேருண்மையில் கலக்க உண்மை மலர்ந்து பேரின்பமாக மனம் வீசும். இது நம் யதார்த்த நிலை, நம் இயல்பு நிலை, அன்பு நிலை. உண்மையாக மென்மையே உண்மையிலிருந்து வெளிப்படுகின்றது. நான் எப்பொழுதும் ஐயா கூறிய கூற்றை கூறுவேன். அன்பு கண்களின் மூலம் வெளிப்படலாம், அன்பு வார்த்தையின் மூலம் வெளிப்படலாம், அன்பு ஸ்பரிசத்தின் மூலம் வெளிப்படலாம் என்று. இவை அனைத்தும் உண்மை அன்பின் மென்மை வெளிப்பாடை. அன்பு என்பது ஆழ்ந்த அது அக ஊற்று, அது இறைவன் உள்ளிருந்து ஊற்று பொங்கி வருகின்றதே வெளியே, அதுவே உன் கண்களில் வரும்போது கனிவான பார்வையாக அன்பான பார்வையாக உன் நாவிலிருந்து வரும் பொழுது அதுவே இனிய வார்த்தையாக நற்பயன் விளைக்கும் வார்த்தையாக வருகின்றது. நீ அந்நேரம் நீ தொடும் உணர்வு கூட அன்பின் வெளிப்பாடு. உண்மையிலேயே அன்பு அனைவரிடமும் இருக்கிறது. இதை வெளியில் கொணர்வதற்கே பல்வேறு அப்பியாசங்கள். மகரிஷி கொடுத்த அப்பியாசங்கள் தவத்தோடு நிப்பாட்டியிருக்கலாம். ஆனால் நீ அமைதிக்கு செல்ல முடியும். ஆனால் அந்த அமைதியில் நீ நிலைக்க வேண்டும். நீ உன்னை ஆய்ந்து பார்க்க வேண்டும், உன்னை ஆய்வு செய்ய வேண்டும். அந்த ஆய்வில் கண்ட உண்மையில் அது குறையோ நிறையோ, குறையிறந்தால் நிறைவு நிவர்த்தி செய்து அதில் நீ வாழ வேண்டும், வாழ வேண்டும். அதுதான் உண்மை. அன்பு உன்னுள்ளும் என்னுள்ளும் தாயினுள்ளும் தந்தையினுள்ளும் குழந்தை உள்ளும் ஒவ்வொருவர் உள்ளும் பரிபூர்ணமாக இருக்கின்றது. அதில் உறுதி கொள், உன்னில் உறுதி கொள். நீ அன்பானவன் என்று நீ இறை சொரூபம் என்பதில் உறுதி கொள். நான் என்னை அடைந்தே தீருவேன் என்று உறுதி கொள்.
துணிவுக்குள், உன் சாதனையில் துணிவு சொல். எத்தனையோ தடைகள் வரலாம், அத்தனை தடை கற்களையும் நீ படிக்கற்களாக மாற்ற வேண்டும் என்று கூறுவார். தடைகள் இல்லாதது வாழ்க்கை அல்ல. வாழ்க்கை என்றாலே இன்ப துன்பங்கள். மகரிஷி கூறுவர் சிக்கலை பற்றி, சிக்கல் எப்பொழுது தீரும் என்றால், உடலில் உயிர் இருக்கும் வரை, உடலில் உயிர் சிக்கி இருக்கும் வரை சிக்கல் உண்டு என்பார். நகைச்சுவையாக உண்மை. ஆனால் அந்த சிக்கல்கள் அனைத்தும் உனக்கல்ல, உன் மனதிற்கு. அந்த துன்பங்கள் நீ படுவது உன் உடலால், உண்மையில் உனக்கல்ல. அது கொஞ்சம் ஆழமாக செல்ல வேண்டும், அதை பிறகு பார்க்கலாம். உண்மையான அன்பு தாயிடம் பரிபூர்ணமாக இருக்கின்றது. தாயிடமிருந்து வெளிப்படுவது மென்மை. தாயிடமிருந்து ஒரு குழந்தை பிறக்கிறதே, அது மென்மை. அந்த தாயிடத்திற்கு பிறக்கக்கூடிய அந்த குழந்தையை தொட்டு பார்த்திருக்கிறீர்களா? அனைவரும் தொட்டு பார்த்திருப்பீர்கள். அந்த ஸ்பரிசம் மென்மையிலும் மென்மை. அதை விட மென்மை உலகில் எதுவும் இல்லை. ரோஜா இதழை தொடுகின்றோம், அது மென்மை. அதனினும் மென்மை அந்த பிறந்த குழந்தை, அந்த நேரம் இருக்கிறதே, அதை நீ தொடும் பொழுது அந்த மென்மையை உணரலாம். மென்மையை பற்றி ஒரு நிகழ்வு, இது ஒரு மருத்துவமனையில் நடந்த உண்மை நிகழ்வு. ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு தாய்க்கு குழந்தை பிறக்கின்றது. குழந்தையிடம் அசைவில்லை. மருத்துவர்களெல்லாம் பல்வேறு முயற்சிகள் செய்கின்றார்கள். கார்டியாக்கும் சேர்ஜ், என்னென்னமோ செயற்கை சுவாசம், என்னென்னமோ செய்து பார்க்கிறார்கள். அவர்களால் முயற்சி வெற்றி பெறவில்லை, காப்பாற்ற முடியவில்லை என்று தாயிடம் அந்த குழந்தையை ஒப்படைக்கிறார்கள். தாய் அந்த குழந்தையை, தாய் படுத்திருக்கிறாள், அந்த குழந்தையை தன் மார்பில் போட்டு அழுகின்றாள், உருகுகின்றாள். உருகி 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 கண்ணீர் மல்க அந்த குழந்தையை அனைத்து அழுத்தி பிடித்துக் கொண்டிருந்தார். அவளுடைய அன்பின் ஊடுருவல், குழந்தையின் மென்மை, குழந்தையின் உள் ஊடுருவுகிறது. இது ஒரு 5 நிமிடம் இருக்கும். குழந்தையிடம் மென்மையான ஒரு மெதுவான அசைவு தெரிகிறது. அந்த குழந்தை மூச்சு இழுக்கிறது, பின்பு தலை அசைகிறது, உணவை தேடுகிறது. அந்த குழந்தையின் தலை தாயின் மார்பை நோக்கி செல்கிறது. அந்த குழந்தை பிழைத்தது. மருத்துவர் விட்டு விட்டார்கள். எப்படி பிழைத்தது? தாயின் அன்பின் வழிபாடு. இது உண்மையான நிகழ்ந்த நிகழ்வு. குழந்தையின் மென்மையின் உள் உண்மை அன்பு ஊடுருவுகிறது. அந்த அன்பு இறைவன் அல்லவா, அது அழுத்துகின்றது. டாக்டர்கள் செய்வது ஒரே நோக்கத்தோடு, கார்டியாக் மசாஜ், அந்த இருவையும் தூண்ட வேண்டும் என்று. ஆனால் அதையும் தாண்டிய அன்பின், இறை அன்பின் அழுத்தமே அந்த குழந்தைக்கு உயிர்ப்புத்தன்மை தருகின்றது. உண்மை அன்பின் அழுத்தம் அந்த மென்மையில் ஊடுருவி
உயிர்ப்பு தன்மை கொடுக்கின்றது. என்ன உண்மை? இந்த அன்பு, இந்த மென்மை ஒவ்வொருவிடமும் உண்டு. இதற்கு தேவை, மறுபடியும் புரிந்தேன், ஆழ்ந்த தியானம், ஆழ்ந்த அகத்தாய்வு. உன்னை நீ தீய தூய்மை செய்ய வேண்டும் அன்பா, தூய்மை செய்ய வேண்டும். தூய்மை 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 மட்டுமே. அது எப்படி? அது உன் மோன நிலையில் நிகழ்கிறது என்று மகரிஷி கூறுவார். ஒரு பாடல் ரொம்ப நாள் கழிச்சு அதை பார்த்தேன். சுக துக்கம் அனுபவித்தேன், சோர்வு கண்டேன். என் அறிவால் ஆராய்ந்தேன் முடிவு காண. அவர் சொல்றார், சுகதுக்கம்னா துன்பம் தான், சோர்வு தான். அறிவால் ஆராய்ந்தேன் முடிவு காண. சுகதுக்கம் உடலில் இயங்கும் அறிவில் கண்டேன் என்று கூறுவார். அந்த இன்னொரு பாட்டில் சொல்வார்ல, இன்ப துன்பம் இவை இரண்டும் அறிவின் அலைகளாய் கண்டேன் என்று கூறுவார். அதே போன்றுதான், சுக துக்கம் உடலில் இயங்கும் அறிவில் கண்டேன். சூட்சுமமாய் மனம் குவித்து ஒடுங்கி நின்று பாருங்க, மனம் குவித்து ஒடுங்கி நின்று சுக துக்கம் கடந்து மோன நிலை உணர்ந்தேன். மோன நிலை உணர்ந்தேன். அவ்வளவு சூட்சமம். சுரூபத்தில் அரூப நிலை அறிந்தேன். சுரூபத்தில் இந்த உடலில் அரூப நிலை, அந்த உண்மையை நான் அறிந்தேன் என்று கூறுகின்றார். வேண்டியது ஆழ்ந்த மனம், ஆழ்ந்த தியானம். மனம் குவிய வேண்டும், மனம் ஒடுங்க வேண்டும், மனம் அதனுள் அடங்க வேண்டும், அதனுள் விளங்க வேண்டும். அப்பொழுது அங்கு அந்த மோனத்தில் நீ மலர வேண்டும். அதுவே இந்த காட்சி, அதுவே இந்த காட்சி. ஏன் உன்னால முடியாதா? அனைவரும் தியானம் ஏற்றுகின்றோம். தியானம் அத்தியாசம் அல்லான்பா. தியானம் உன் இயல்பு நிலை. நீ தியான சுரூபம், நீ மனமற்ற நிலை. மனம் இடையில் வந்தது, அது இடையில் சென்றுவிடும். நீ உண்மை நிலை, இறை சுரூப நிலை, அன்பு நிலை. நீ நிரந்தரம், மனம் சென்றுவிடும். அதனால்தான் மனம் குவித்த பொழுது அவர் அந்த மனம் கடந்த மோன நிலையில் அரூப நிலை கலந்தார் என்று கூறுகின்றார். எவ்வளவு பெரிய உண்மை! மோன நிலைக்குறோம் சொல்லிப்பார். அதுக்கப்புறம் தான் நான் தேடினேன், மென்மை எங்கு கிடைக்கிறது மோன நிலையில் என்று. அதுக்கு ஒரு கவிதையில சொல்லியிருப்பார், மோனத்தின் பெருமிதனை யார் எவர்க்கு முன் படர்ந்து வாயால் சொல்லக்கூடும். மோனத்திற்கு யார் சொல்ல முடியும்? மோனமே அறிவின் அடித்தளமாம். மோனமே அறிவின் அடித்தளமாம். நீ மோனநிலை செல்லும் பொழுது நீ மனம் கடக்கின்றாய், உயிரையும் கடக்கின்றாய். அந்த அறிவின் அடித்தளம் செல்கின்றாய். அறிவு மிக விரிவு, எல்லை இல்லை, காலமும் இல்லை. அந்த பேரறிவில் விரிவானது பற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு. அங்கு காலமும் இல்லை. மோனத்தில் அறிவி தோய்ந்த முன்வினையும் பின்வினையும் நீங்க கற்கும்.
முன்வினை பின்வினை அங்கு பதிவுகளாக இருக்கின்றன. கருமையத்தில் பதிவுகளாக உயிரை சுற்றி உயிரொலின் உள்ளும் உயிரின் புறத்திலும் பதிவுகளாக உள்ளன. முன்வினையும் பின்வினையும் நீக்க கற்கும், அழிந்துவிடும். ஏனென்றால் நீ மோன நிலையில் ஒன்று ஒன்றிலிருந்து மூன்று வரை, மூன்றிலிருந்து ஒன்று வரை சைக்கிள்ஸ் பர் செகண்ட் என்று கூறுவார் மகரிஷி. அந்த டெல்டா வேக் சொல்லும்போது அதற்கு மேலே உள்ள பதிவுகள் எல்லாம் அழிந்துவிடும். அதோடு முடியவில்லை. மோன நிலை மறவாது நீ கடமையாற்ற வேண்டும். நீ வாழ்வில் அந்த மனமற்ற நிலையில் எந்த எதிர்பார்ப்பும் உன் இயல்பு நிலையில் உண்மை நிலையில் நீ கடமையாற்ற வேண்டும். மோன நிலையில் மறவாது நீ கடமையாற்ற மென்மை இன்பம் நிறைவு வெற்றி அமைதி உண்டாம் சொல்லித்தர். திருமூலர் சொல்லிப்பார் ஐங்கர்மமும் கைகூடும் என்று. மோனத்தில் மோனம் கை வந்தார் என்ற பாடலில் இங்கு ஐந்து கர்மமும் இங்கு கூறுகின்றார் மகரிஷி. மென்மை இன்பம் நிறைவு வெற்றி அமைதி உண்டாம் என்று. ஏன் நம்மால் மோன நிலை அடைய முடியாதா? நாம் வந்தது எதற்கு? கல்வி கற்று பொருளீட்டி குடும்ப உறவில் குழந்தைகள் பெற்று நீ வாழ வேண்டும். நீ சம்பாதிக்கின்ற பணம் உன் வயிற்றுக்கு, குடும்பத்திற்கு, குழந்தைகள் கல்விக்கு நான் மறுக்கவில்லை. பணம் வேண்டும், ஆனால் பணம் மட்டுமே வேண்டும் என்று நான் கூறவில்லை. ஐயா, பணம் மட்டுமே அவசியமில்லை. நீ வந்தது அன்பா உன்னை அறிவதற்கு, ஊர் உலகத்தை காப்பதற்கு அல்ல. நீ உன்னை அறிந்து அதற்கப்புறம் நீ மறவாது கடமையாற்று. அதுவே மென்மை, அதுவே இன்பம், அதுவே நிறைவு, அதுவே வெற்றி, அதுவே மைந்தி. என்ன உண்மையை மகரிஷி வெளிப்படையாய் சொன்னதால் நாம் அதை பாடலாக படித்து விட்டு சென்று விடுகிறோம். உண்மை என்றும் உண்மைதான். தாயிடம் அன்பு உண்டு என்று கூறினேன், தந்தையிடமும் அன்பு உண்டு. இது பல்வேறு நிகழ்வுகள்ல நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. இந்த ஃபாதர்ஸ் டேக்கு என் பையன் ஒரு வாட்ஸ்அப் அனுப்பியிருந்தான். அதை ஒரு மாசமா நான் பார்க்கல, ஒரு மாதம் கழிச்சு பார்க்கிறேன். அந்த நிகழ்வு நீங்கள் எல்லோரும் அறிந்த ஒன்றுதான். ஒரு தந்தை தன் மகனை உழைத்து வல்லமையால் படிக்க வைக்கிறார். அவர் பெரிய ஐடி ஃபீல்டில், சாஃப்ட்வேர் ஃபீல்டில் ஒரு பெரிய ஒரு சீஃப் குரூப் மேனேஜராக மாறிடுறார். ரொம்ப பெரிய ஆளா வந்துடுறார், 3 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறார். அந்த தந்தை வந்து அவரை போய் சந்திக்க போறாரு. அப்படியே அவன் ரூம்ல உள்ள போன உடனே அவர் அப்படியே பிடிக்கிறார், படிச்சு நான் ஏதோ என் சக்தியில நீ படிக்க வச்சேன், ஆனா நீ எவ்வளவு வல்லமை, எவ்வளவு சக்தியோட நீ படிச்சிருக்க, எவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்துட்ட. இருந்தாலும் அந்த தாய் தந்தை கேட்கலாம், இல்ல யார் சக்தி பத்து, ஓம் சக்தி பெருசா, ஏன் சக்தி பெருசா அப்படின்னு கேக்குறாரு. பையன் சொல்றான், ஏன் சக்தி தான் பெருசு அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த மனிதன் தானே தந்தை, உடனே அப்படியே மனது ஒரு மாதிரி இருந்து சரி அப்படின்னு திரும்பி அப்படி வாசல் பக்கம் போயிடுறாரு. தம்பி நீ சக்தி மிக்கவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறாரு. எப்பா இல்லப்பா, நீங்க தான் சக்தி மிக்கவங்க. நான் சொல்றேன், என்ன நீ அப்ப சொன்ன? இல்ல,
நான் சக்தி மிக்கவன் என்று கூறும் பொழுது உங்கள் இரு கைகளும் என் தோளின் மேல் இருந்தது. அந்த மகாசக்தி என்னுள் ஊடுருவியது. அதனால் சக்தி மிக்கவன் சொன்னேன். இப்போ நீங்க தான்ப்பா சக்தி மிக்கவன். இதில் அன்பு மென்மை என்பது இருவரிடமும், தந்தையிடம் இருக்கிறது, குழந்தை ஒவ்வொருவரிடம் இருக்கிறது. அதற்கு தேவை ஆழ்ந்த அமைதி. அமைதியின்றி நீ உன்னை அமைதியின்றி இந்த உண்மையின் மென்மையை ஒளிக்கொணர முடியாது. மகரிஷி ஒரு பாடல சொல்லியிருப்பார். நம்ம மோனிலையும் ரொம்ப சர்வசாதாரணம் சொல்றோம், அது இருந்தமோ ரொம்ப கஷ்டம் மாதிரி நினைக்கிறோம். அவர் சொல்லியிருக்கார், உடல் இயக்கம், அறிவு இயக்கம், பிறப்பு இறப்பு, உண்மை நிலை அறிந்து பயனடையவென்றால், நீ பயனம் அடைய வேண்டும் என்றால் அந்த உண்மையின் நிலையை அறிய வேண்டும் என்றால் உடல் இயக்கம் நிற்கும் உண்மை கருதவத்தால் உள் நாடி சமாதி நிலை அறிய வாழ்கிறேன் என்று ஒரு பாடல் சொல்றாரு. உண்மையிலே எவ்வளவு உண்மைகளை எவ்வளவு வெளிப்படையா சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. உடல் இயக்கம் நிற்கும் முன்பே, இந்த உடல் இருக்கும் போதே செய்யுங்க. கரு தவத்தால் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. அந்த தவத்தால் உள் நாடி நீ உள் செல்ல வேண்டும், அகம் உள் செல்ல வேண்டும், சமாதி நிலை அடைய வாரியர். நான் சொல்லித்தரேன், ஈஸ் ரெடி, நீங்க ரெடியா அப்படின்னு மட்டும் பாருங்க. அந்த ஆழ்ந்த அமைதி நிலை வருவதற்கு நீ செய்ய வேண்டியது வேற ஒன்றுமில்லை. உன்னுடைய அரு குணங்கள் அருங்குணங்களாக மாற வேண்டும். பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வதாகும் மனப்பான்மை, வஞ்சம் என்னும் அரு குணங்கள், அறுத்து எரிய வேண்டிய குணங்கள், அது அருங்குணங்களாக அருமையான குணங்களாக மாற வேண்டும். நிறைமனம், பொறுமை, ஈகை, கற்பு, சமநோக்கு, மன்னிப்பு என்ற அருமையான குணங்களாக மாற்ற வேண்டும். இது வார்த்தைகள் அல்ல, வார்த்தைகள் கூறிக்கொண்டிருக்கிறோம் ரொம்ப அருமையாக. ஏனென்றால் அரு குணங்களை ரொம்ப வேகமாக கூறுவோம். பேராசை, சிரம், கடும்பத்து, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வுதாகும் ரொம்ப வேகமாக சொல்லுவோம். இந்த அருமையான குணங்களை கொஞ்சம் யோசிச்சு தான் சொல்ல வேண்டியிருக்கு. நிறைமனம், பொறுமை, ஈகை அந்த வேகத்துல வரல. ஏன்னா அது நாம் இன்னும் அதை நாம் வசப்படுத்த வேண்டும். அது நம் இயல்பு நிலை. நிறைமனம், பொறுமை அனைத்தும் இயல்பு நிலை, மனிதனின் இயல்பான குணங்கள். அந்த மூன்று குணங்களா சொல்லுவாங்க, சாத்விகம், ரஜோ, தமோ என்று. சாத்வீகம் என்பது ஒரு அமைதி நிலை, ஒரு பொறுமை நிலை, ஒரு நேர்மை நிலை, ஒரு வாய்மை நிலை, அது ஒரு அன்பு நிலை, அது ஒரு திருப்தி நிலை. ரஜோ அகங்காரம், எனக்குத்தான் அனைத்தும் வேண்டும் என்ற ஒரு ஆசையில் வினைகளை செய்வான், வினை தெரியாமல், விளைவு தெரியாமல் செய்வான். தமோ, அவனுக்கு பிறருக்கு துன்பம் கொடுப்பது மட்டுமே, அவன் இன்பத்திற்காக பிறருக்கு துன்பம் கொடுப்பதை பற்றி அவன் வருந்துவதில்லை, அதை கண்டுகொள்வதும் இல்லை. இந்த மூன்று குணங்களில் எது அவசியம்? சாத்விகம். ஆனால் ஒரு மனிதன் என்றால் மூன்று குணங்கள் இருக்கும். ஞானியிடம் சாத்வீகம் அதிகமாக இருக்கும், யோகிகளிடம் நம்மிடம் ரஜோ அதிகமாக இருக்கும், அரக்க குணம் உடையவர்களின் தமோ அதிகமாக இருக்கும். நாம் சாத்வீகத்தை, அதை நாம் நம் பண்பாக மாற்றுவதற்கு ஆழ்ந்த தவம் வேண்டும். அகங்காரம், ரஜோ விடுபட வேண்டும். ஆழ்ந்த சவம் செய்தால் அகங்காரம் கரைந்து போவோம். தன்முனைப்பு காணும் தெய்வம் என்றது. அற நெறியில் நீ வாழ வேண்டும்.
அறநெறியில் நீ அந்த கர்ம யோகத்தில் ஒழுக்கம் கடமை ஈகையோடு நீ வாழ வேண்டும். தமோ அழியும். தமோ அழிவதற்கு இந்த கர்மயோகம் சில சில சொல்வர், நல்ல கலைகளை படிக்க வேண்டும், நற்சிந்தனை வேண்டும், நல் ஒழுக்கம் வேண்டும், பிறருக்கு உதவ வேண்டும், இயற்கையை பேண வேண்டும், நிறைய சொல்வர், நிறைய அறிவு தேடல், பைபிள், குரான், கீதை. ஏன் நம்ம நம்ம மகரிஷியோட புக்ஸிய படிக்கணும். அந்த அறிவை பெருக்கிக் கொள்ளும் பொழுது உன்னுடைய தமோ குணம் குறையும். நீ சில கலைகளை பற்றுக்கொள்ளலாம், நாட்டியம் படிக்கலாம், சங்கீதம், இதையெல்லாம் படிக்கும்போது உனக்கு ஒரு ஈகோ வரும். நாட்டியத்தில் சிறந்து விட்டால், நாட்டிய பெருடாய ஆகிவிட்டால் உன்னுள் ஒரு ஈகோ வரும். சங்கீதம் நல்லா பாடிட்டேன்னா உயர்ந்துட்டா அதுல ஒரு இதுவா, அதை நீ இறைவனுக்கு சமர்ப்பணம் பண்ண வேண்டும். ஆக மொத்தங்க ஒவ்வொரு செயலுமே இறைவனுக்கு சமர்ப்பமா செய்ய. நீ என்ன செயலா இருக்கும், பெண்கள் சமையல் செஞ்சா இறைவனுக்கு சமர்ப்பணம் பண்ணதா செய்யுங்க. சமர்ப்பணம் ஒவ்வொரு காரியம், நம் தொழிலை, உடற்பயிற்சியை, தவத்தை அனைத்தும் இறைவனுக்கு குருவுக்கு அர்ப்பணித்து விடுங்க. இதுதான் ரியல் சீக்ரெட். அந்த உணர்விலும் தூய்மை வேண்டும். அதற்கு சில குறிப்புகள் உண்டு. உன் நட்பு, மகிழ்ச்சி, கருணை, நன்றி என்ற குணங்களை நீ வளர்த்து கொள்ள வேண்டும். உணர்வில் தூய்மை வருவது. நீ அன்பு சுரூபம் உன்னிடம் இருக்கின்றது. அது ஜீசஸிடம், புத்தரிடம், மகாவீரர் மட்டும், மகரிஷியிடம் மட்டும் இருக்கிறது என்று நினைத்துக் கொண்ட உன்னுள்ளும் நம்முள்ளும் இருக்கின்றது. மகாவீரரை கல்லால் அடிக்கிறார்கள், அவமானப்படுத்துகிறார்கள். அவர் என்ன செய்து விட்டார், அவர் கோபப்படவில்லை, அவர்களை மன்னித்து விட்டார் என்று கூறுகின்றார்கள். இல்லை, அவர் கோபப்படவும் இல்லை, மன்னிக்கவும் இல்லை, அவர் தயை காட்டவும் இல்லை. ஏனென்றால் அவர் கொடுமை செய்தால் அல்லவா தயை காட்ட வேண்டும். அவரிடம் இருப்பது அன்பு மட்டுமே, அன்பு மட்டுமே, அன்பு மட்டுமே. வெளிக்காட்டுங்கள், வெளிப்படுத்துங்கள். இந்த ஓரறிவு தாவரம், கல்லை கொண்டு நீ மரத்தை எரிஞ்சால் அது உன் மீது கல் எறிவதில்லை, அது ஒரு பழத்தை கொடுக்கும் அல்லது நான்கு பழங்களை கொடுக்கும். மரம் யோசித்து பாருங்கள், ஒரு நீர்நிலை, நீ அதில் போடும் பாத்திரம் தகரமாக இருக்கலாம், தங்கமாக இருக்கலாம், வெள்ளியலாக இருக்கலாம், தாமரமாக இருக்கலாம், எந்த பாத்திரத்தை போட்டாலும் அது நீரை தருகின்றது. பாருங்க, எல்லாம் அடுத்தவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கும் மனிதன் மட்டுமே இவன் அன்பு சொருவம். நீ அதில் உறுதி கொள்ளுங்கள், நான் அன்பை கொடுப்பேன் என்று. நான் சமநிலை கொள்வேன், புகழ்ந்தாலும் திட்டினாலும் நான் சமநிலையில் இருப்பேன் என்று உறுதி கொள்ளுங்கள். அது ராமர் மட்டுமல்ல, நீ காட்டுக்கு செல் என்ற போதும் ஒரே முகம், நீ முடிசூட்ட வேண்டும் என்பது ஒரே முகம். ஏன் நமக்கு அது வரக்கூடாதா? இருப்பது சில நாட்கள், 100 ஆண்டுகள் மட்டுமே அன்பா. 100 ஆண்டுகள் வாழ்வதல்ல வாழ்க்கை, 100 ஆண்டுகளும் நீ வாழ வேண்டும். ஒவ்வொரு க்ஷணமாக, ஒவ்வொரு நிமிடமாக, ஒவ்வொரு மணியாக, ஒவ்வொரு நாளாக, ஒவ்வொரு வாரமாக, ஒவ்வொரு ஆண்டாக நீ வாழ வேண்டும். அதுவே வாழ்க்கை. நீ நட்பு என்பது நதியை பார்க்கிறாய், கடலை பார்க்கிறாய், மற்றும் செடி கொடுகையை பார்க்கிறாய், மேகத்தை பார்க்கிறாய், சூரியனை பார்க்கிறாய். அன்பா, உன் அன்பை காட்டு, உன் நட்பு கொள், இயற்கையோடு நட்பு கொள், அது உனக்கு அன்பையை கொடுக்கும். பூரண நிலாவை கண்டால் அன்பு கொள், அது உனக்கு அன்பையை கொடுக்கும், அமைதியை கொடுக்கும். அப்படி சொல்லிட்டே போலாம். அன்பு, நட்பு கொள்ளுங்கள் எல்லோரிடமும், கருணை காட்டுங்கள். ஒரு கெட்டவன் நம்மளை திட்டுகின்றான் என்று வைத்துக்கொள், அவனுள்ளும் இருப்பது இறைவன். உணர்ந்து கொள், அவனுள்ளும் இறைவனே இருக்கிறான். அதான் எல்லாரையும் வாழ்த்துங்கன்னு மகிழ்ச்சி சொல்வார். ஆனா அதை ரொம்ப விளக்கி சொல்வது இதுதான், அவனுள்ளும் இருப்பது இறைவன், அவனுள்ளும் இதயம் இருக்கின்றது. அவன் உன்னை திட்டுகின்றான், தீயவை செண்ணுகின்றான் என்பது கூட உன் கர்மாவால் அவன் மூலம் கழிகின்றது. அவனுக்கு நன்றி கூறு. உன் கர்மா கழியுது, அதற்கு அவன் உதவுகின்றான், அவன் திட்டுகின்றான். நீ அதில் பொறுமையாக இருந்தால்
நீ வெற்றி பெற்றவனாக அறிகின்றாய். கருணை கொள், மகிழ்ச்சி கொள், எந்த நிகழ்விலும் மகிழ்ச்சி கொள், ஆனந்தம் கொள், இன்பம் கொள், வருந்தாதே. சாக்ரட்டிஸ் மட்டும்தான் மரணிக்கும் பொழுது மகிழ்ச்சி கொள்ள வேண்டும், அவர் மகிழ்ச்சியாக இருந்தார், சீடர்களுக்கு பொறுக்கவில்லை. என்ன எப்படி இருக்கீங்க, அவர்கள் என்னை முழுமையாக அழித்து விட்டால் அது நான் இந்த கஷ்டத்தை நான் தாங்கப் போவதில்லை. அவர்கள் அப்படியே அழித்தாலும் அது என்னுடையவை அல்ல, உடமைப்பட்டவை அல்ல, நான் பரிபூர்ணமாக இருக்கின்றேன் என்று மகிழ்ச்சி சொன்னார். நீங்க இப்ப வச்சுக்கோங்க, என்ன துன்பம் வந்தாலும் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். இந்த இடுக்கண் வருங்கால் நகுக என்று கூறினார் இல்லையா, முழு அமைதி கொள்ளுங்கள், மகிழ்ச்சி கொள்ளுங்கள். துன்பம் வரும், கொரோனா பீடு வரும், மகிழ்ச்சி கொள்ளுங்கள். உண்மையிலே வி ஆர் லக்கி. இந்த கொரோனா இந்த தனித்திருக்கும் நேரத்தில் தனித்திருக்கின்றோம், விழித்திருக்கின்றோம், பசித்திருக்கின்றோம். பசித்திருக்கின்றோம் வயிற்று பசி அல்ல, ஆன்மீக தேடிய தாகம். விழித்திருக்கின்றோம், விழித்திருந்து தவமி ஏற்றுகின்றோம், எத்தனை சத்சங்கங்கள் கேட்டுகின்றோம். உண்மையிலே கொரோனா நன்மை செய்கின்றது. நீ தீயது என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய், அதனுள் ஒன்றொன்றையும் நன்மையேப்பார், நல்லவையேப்பார். எதிலும் மகிழ்ச்சி கொள். இடுக்கண் வருங்கால் நறுக்க என்று கூறியது வள்ளுவர் அன்றே கூறினார். இப்பொழுது வரும் என்று தெரிந்தாரா என்னமோ தெரியவில்லை. நன்றி, எல்லோருக்கும் நன்றி கூறு. உன் உடலுக்கு நன்றி கூறுனாயா, கைக்கு நன்றி கூறுனாயா, காலுக்கு நன்றி கூறுனாயா, உன் முகத்திற்கு நன்றி கூறுனாயா? ஏன் நீ முகத்தை உன்னாலும் என்னாலும் பார்க்க முடியாது, முதுகையும் பார்க்க முடியாது, ஆனா கண்ணாடியில வேணா பார்க்கலாம், முகத்தையே பார்க்க முடியாது, கவலை கொள்ளாதே. ஆனால் இது உடல், இது புறம், நீ உள் சென்றால் உன்னை தரிசிக்கலாம். எல்லாத்துக்கும் நன்றி சார். உடலுக்கு சொல்லுங்க, சுவாசம் போய்கிட்டு இருக்கு, நான் பேசுறேன், என் தொண்டைக்கு நன்றி சொல்றேன், இருதயம் ஓடிக்கொண்டிருக்கு. இருந்தால் மட்டுமே, முழு நிறைவு இருந்தால் மட்டுமே நிம்மதி, திருப்தி, நீ உண்மையை காண வேண்டும். உண்மைதனை உணர்ந்திட்டால் மென்மையை நீ ஆண்டிடலாம். உண்மையை நீ உணர்ந்திட்டால் மென்மையை உண்மையாமே என்று ஐயா கூறுவாங்க. உண்மையிலே உண்மை உணர்வதற்கு உண்மை வெகு தூரம் இல்லை. அந்த ராஜ்யம், பரலோக சாம்ராஜ்யம், அந்த இறை ஒளி உன்னுள் பரிபூர்ணமாக உன் அருகில் இருக்கிறது. அதை நாம் அறிவோம். ஆழ்ந்த அமைதி நிலையில் திருப்தியோடு, நற்குணங்களோடு, சாத்வீகத்தோடு நாம் நம்மை அறிவோம். அந்த மென்மையே நம்ம குணங்களே, நற்குணங்களே, அந்த மென்மையே உண்மையாமை என்று கூறி உங்களை வணங்குகின்றேன், வாழ்த்துகின்றேன். குரு வாழ்க, குருவே துணை. குரு வாழ்க, குருவே.